வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் அண்ட் தீபா அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பிக்சர்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ரீசெண்டாக உங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் வந்து அவங்க எடுத்த ஒரு, அதாவது கார்த்திக் தீபாவுக்கே தெரியாமல் எடுத்த ஒரு குட்டி ரீல்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி நம்ம தீபா ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப க்யூட்டான ஃபனியான ஒரு ரீல்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு சீரியலுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு வந்து அவங்களுடைய மேரேஜ், அதாவது அந்த நட்சத்திரம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய கார்த்திக்கோ மேரேஜுக்கோ கார்த்திக்கோ அந்த நட்சத்திராவுக்கோ மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தீபாவுக்கு வந்து கார்த்திக் மேலே லவ் வந்தது. அப்போது கார்த்திக்கோடைய நேமுக்கு பக்கத்தில் நட்சத்திரோடைய பேர் அடிச்சுட்டு நம்ம தீபாவோடைய பேரை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போது வந்து நம்ம அந்த கார்த்திக் வந்து அந்த பத்திரிக்கையை பார்க்கக்கூடாதுன்னு மறைச்சி வச்சுருவாங்க. ஸோ இது கண்டிப்பாக நடக்காது. ஸோ எதுக்காக தேவையில்லாமல் ஆசைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி, ஸோ அப்போ அந்த கார்த்திக் வந்து அந்த பத்திரிக்கை அவங்க கையில் சிக்குது. இதை மீனாட்சிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்களோட மேரேஜெலாம் முடிச்சு ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த பத்திரிக்கை அவங்க கண்ணில் பட்டிருக்கு. இதை மீனாட்சிக்கிட்ட கேட்குறாங்க. அப்போது தான் மீனாட்சி வந்து சொல்கிறாங்க என்னெல்லாம் நடந்துச்சு, தீபா வந்து எப்போலேருந்து என்னை லவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என் மேலே பிரியம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரியம் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் உங்களுக்கு வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போனீங்க இல்லையா, குளத்தில் கூட தாலியை விட்டுட்டு வர போனீங்களா, அப்போது அந்த தாலி யாரோட கழுத்துக்கு போச்சுன்னா தீபாவோடைய கழுத்துக்கு தான் போயிடுச்சு. இதை யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாமல் அந்த தாலியை கழட்ட முடியாமையும் ரொம்பவே அவஸ்தப்பட்டிருக்கான்.